நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் சசிகலா அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து என்ட்ரி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் நேரடியாக களத்துக்கு போய் திருமதி சசிகலா அவர்களை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து திரு அண்ணா திராவிடர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு தேனிக்கரன் அவர்கள் இருக்காரு. அவர்கள் அங்கே என்ன நடக்குதுங்கிறது கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. சசிகலா அம்மையார் வந்து இப்போ வந்து வந்துகிட்டு இருக்காங்க, சாலையில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பெருமளவில் வரவேற்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க களத்துல இப்ப இந்த எப்படி நடந்துட்டு இருக்கு, எப்படி வரவேற்பு எல்லாம் நடக்குது? வரவேற்பு என்பது வரலாறு காணாத வரவேற்பு. ஏன்னா 4 ஆண்டு சிறை தண்டனை கழித்து இந்த துரோகிகளுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை கழித்து தமவாழ் வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய ஏரியா வந்து இப்ப நான் வரவேற்கிற ஏரியா வந்து பூந்துமல்லி பக்கத்துல ஒரு ஏரியாவோட நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கிறோம். ஆனா இங்க என்னன்னா காவல்துறை என்னன்னா தொடர்ந்து தொண்டர்கள் அதிமுக காரன் யாரு நின்னாலும் சரி நீ போ இங்க நிக்காத நீ போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை எதனால நாங்க என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறோமா? 4 ஆண்டுக்கு பிறகும் ஒரு ஒரு வீரப்பெண்மணி விடுதலையாகி வர்றாங்க, அதிமுகவின் ஒப்பற்ற பொதுச் செயலாளர் வர்றாங்க, அவர்களை வரவேற்க தொண்டர்கள் சாரசாராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள். அதை பிடிக்காம அதை ஜீரணிக்க முடியாத இந்த எடப்பாடி அரசாங்கம் காவல்துறையை ஏவி விட்டு ரோட்ல எந்த வண்டி நிக்க கூடாது, அதிமுக கொடி கட்டினா கலட்டுன்றான். என்ன என்ன இருக்கு? அதிமுக தொண்டன் அதிமுக கொடி கட்ட கூடாதான்னு சொல்ல வரேன். அதிமுக தொண்டன் தான் வரவேற்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். காவல்துறை எச்சரிக்கை, ரோட்ல வாகனம் நிக்க கூடாது, கடை அடையணும் சொல்லுது. இந்த பூந்தமல்லி ஹைவே ரோட்ல பந்து பாருங்க, பெங்களூர் ரோட்ல கடை அடைக்க சொல்றாங்க காவல்துறை. என்ன நடந்துட்டு இருக்குது? அதுல மாதிரி கண்ணீர் புகை கொண்டு வச்சுக்கிட்டு அப்புறம் ஆயுதம் தூக்கி அலையறாங்க காவல்துறை. இதெல்லாம் நினைச்சு பாக்கிற போது எவ்வளவு பெரிய பேடித்தனம். சாதாரணமா எந்த ஒரு பொறுப்புடையும் இல்லாத ஒரு தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் 33 வருஷம் அம்மாவோட பயணிச்சிருக்கிறாங்க, அரசு பதவியில இல்ல. ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு இந்த தமிழக அரசாங்கம் இந்த அளவுக்கு நடுங்குதுன்னா இதெல்லாம் வந்து என்ன நடுங்கினாலும் சரி உங்களுடைய அடக்குமுறை ஆகாது. அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்களும் பொதுமக்களும் தியாக தலைவி சின்னம்மாவை ஆங்காங்கே சிறப்பாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்களும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். சென்னை அவுட்டூர்ல நாங்களும் இருக்கிறோம். ஆனா மெயின்ல நிக்க விடல, எங்களை போல ஓரம் கட்டிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு என்ன டைம் ஆகும்? ரோட்ல யாரும் நிக்க கூடாது, கடை யாரும் திறக்கப்படாது அப்படின்னு ஹோட்டல் கூட அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த காவல்துறை ஹோட்டல் கூட சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் கூட அடைச்சு வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. இந்த கொடுமையை தாண்டி இவர்களுடைய அடக்குமுறையை தாண்டி தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சென்னைக்குள்ள வரப்போறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ராமபுரம் தோட்டத்தில் தியானம் இருக்க போறாங்க. அதுக்கடுத்தபடியா மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அம்மாவின் நினைவிடத்துக்கு போறாங்க. அங்கேயும் மறுபடியும் அந்த இடத்துல அஞ்சலி செலுத்த போறாங்க. மறுபடியும் அங்கிருந்து ராயப்பட்ட அலுவலகம் அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டனுடைய சொத்தான எடப்பாடி ஓபிஎஸ்க்கு அப்ப வீட்டு சொத்து கிடையாது, கடக்கோடி தொண்டனுடைய சொத்து ராயப்பட்ட அலுவலகம். அந்த ராயப்பட்ட அலுவலகம் போறாங்க, தொண்டர்களுடைய அரவணைப்போடு தொண்டனுடைய அழைப்போடு போறாங்க. இவர்கள் ராணுவத்தை கொண்டு வந்து அடக்கினாலும் அதிமுக தொண்டர்கள் அரவணைப்பு இருக்கும் பொழுது எங்களை அடக்க முடியாது, நாங்கள் வன்முறையில் ஈடுபட மாட்டோம், வன்முறை எங்களுக்கு தெரியாது. ஆகவே இவர்கள் ஒரு வன்முறையாளரை பார்க்கிற மாதிரி எங்களை பார்க்கிறாங்க. இந்த ஆட்சி எங்க ஆட்சி, இந்த ஆட்சி அமைத்து கொடுத்தது தியாக தலைவி சின்னம்மா, இந்த நன்றி கட்ட எடப்பாடி, இந்த எடப்பாடியுடைய கைக்கூலியான இந்த காவல்துறை தவறுதலாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தவறுதலாக ஹேண்டில் பண்றாங்க. கண்டிப்பா இந்த நாடே ஒத்து பார்த்துட்டு இருக்கு சார், இவங்க பண்ற அநியாயத்தை நாடே ஒத்து பார்த்துட்டு இருக்கு. இப்ப பேசும்போது சொன்னீங்க வந்து திரு அதாவது அதிமுக அலுவலகத்துக்கு போவாங்க, ராமபுரம் வந்து எம்ஜிஆர் சமா இருப்பிடத்துக்கு போவாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சமாதிக்கு போவாங்கன்னு சொன்னீங்க. இப்ப எல்லா இடமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வந்து போறது வந்து சரியா? அது வந்து சட்ட விதிமுறை மீறல் தானது. எதனால க்ளோஸ்? ராமபுரம் தோட்டம் எதுக்கு க்ளோஸ்? எதுக்கு அடைச்சு வச்சிருக்கீங்க? எதுக்கு ஏங்க? அதிமுக தொண்டர்களுடைய அதிமுகவுடைய கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர் உடைய நினைவு இல்லாது எதை? ராமபுரம் தோட்டம் அதுக்கு ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் வராங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி வராங்க, அதையே அடைச்சு வைக்கிறீங்க. இங்க வேற யாரும் திமுக காரங்க வராங்களா கூட பாக்குறதுக்கு?
மிகப்பெரிய தவறு. அதுக்கடுத்தபடியா 27ஆம் தேதி அவசர அவசரமா திறந்த அம்மாவினுடைய நினைவெல்லாம் நினைவிடம், அந்த நினைவிடத்தை ஒரு வாரத்துக்கு பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுட்டு சின்னமா வரப்போறாங்கன்னு மறுபடியும் அம்மாவின் சமாதியை மூடுறாங்க. பார்த்தால எம்ஜிஆருடைய சமாதி சேர்த்து லாக் பண்ணிருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றிருக்கிறார்கள். அதனால அந்த இதுக்குள்ள போய்த்தான் அம்மா அவர்கள் அந்த சமாதிக்குள்ள போய்த்தான் வணங்கணும் அவசியம் கிடையாது. இந்த கட்சிக்கு அடையாளம் யாரு? இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அடையாளம் யாரு? அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய சமாதியில் நின்று கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அதுக்கடுத்தபடிய அதிமுகவினுடைய கரக்கோடி தொண்டனாக தொண்டனுடைய சொத்தான அதிமுக ராயப்பட்ட அலுவலகம் போவாங்க சார். இதை யாரும் தடுக்கலாம் முடியாது. ஏன் தடை வச்சு வச்சீங்க? எதுக்கு இன்னைக்கு லாக் பண்ணி வைக்கிறீங்க? நான் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? இல்ல, அதான் யார் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சில விதிமுறை, அதாவது பொதுப்பணித்துறை இன்னும் வந்து வேலை செய்யல அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு விதிமுறை முறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொரோனா லாக்டவுன்ல வந்து என்ன விதிமீறல்கள்? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சரி அம்மாவினுடைய நினைவிடம் நினைவிடம் வந்து பாராமரிப்பு நடக்குது, எம்ஜிஆருடைய நினைவிடத்தை ஏங்க அடைச்சீங்க? ராயப்பட்ட அலுவலகத்துக்கு ஏன் அடக்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க? கட்சி ஆபீஸ் அடைச்சிட்டீங்க, அமைச்சர் வீடுகள் அடைச்சிருங்க. இந்த இப்புள்ள இந்த அதிமுக அடிமை அடிமை இந்த அடிமை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வீடு அடைச்சது சொல்லுங்க. ஏன்னா தொண்டர்கள் அங்க வருவாங்க கேள்வி வைப்பான். எல்லாத்தையும் அடைச்சிங்க. அந்த கிண்மிய சாலையில அமைச்சர்கள் வீடு இருக்குல்ல, அதையும் லாக் பண்ணிருங்க. தொண்டர்கள் கண்ணில் பற்றாதீங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வருவா பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு இந்த ஆட்சி அமைத்து கொடுத்து உங்களை எல்லாம் அமைச்சராக்கி முதலமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு தியாக தலைவி சின்னமா 4 ஆண்டு சிறை கழித்து வர்றாங்க. தொண்டர்கள் சிறப்பா வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை நினைக்கிற போது. அதான் சொல்ல, தொண்டர்கள் மனதில் மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றிருக்கிறீர்கள் இப்பொழுது அதிமுக நிர்வாகம். இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க சார். பொதுமக்கள் ரொம்ப இதுவாருங்க. பொதுமக்கள் உத்து கவனிச்சுக்கிறாங்க. ஒரு 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 பெண்மணி எந்த பதவியிலும் இல்லாம இருந்தவங்க ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்துட்டு ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மாநில எதிர்கட்சியை எதிர்த்து எவ்வளவு இன்னல்கள் இருந்துச்சு. எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு ஒரு மனுஷி ஒரு ஆட்சியை நிர்ணயம் பண்ணிட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை கழித்துட்டு வர்றாங்களே. நீங்களும் நன்றி உள்ளவரா இருந்தால், உண்மையிலே நீங்க மனித ஜீவனா இருந்தால் வரவேற்க வேண்டும். அதை விட்டுட்டு காவல்துறை வைத்து அடக்குமுறை செய்வது உங்களுடைய பேடித்தனத்தை வெட்டா வெளிச்சமாக காமிக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கூடி போனால் 1 மாசமோ 2 மாசமோ அது முடிந்த பிறகு பாருங்க, உங்க பின்னாடி இப்ப இருக்கிற ஒரு சில அன்னக்கை கூட இருக்க மாட்டாங்க என்று இந்த மீடியா வாயிலாக எச்சரிக்கிறேன். இல்ல, இப்ப வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து கடுமையா வரவேற்கிறாங்க. இப்ப சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு அமைச்சர்கள் வந்து வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அமைச்சர்கள் இவர்களை நம்பி தொண்டர்கள் பயணிக்க விரும்பல, பொதுமக்களும் மறுபடியும் இவர்களை ஏற்க விரும்பல. அவங்க போயிட்டு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. அதாவது வெடிகுண்டு தாக்குதல் எல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பேடித்தனமானது. ஏங்க, அதிமுக தொண்டனையே நீங்க வெடிகுண்டு மிரட்டல் குண்டர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, வாழ்க்கையில உங்களை ஒரு தொண்டனா ஏத்துக்கிடுவானா? எப்படி சார் வெடிகுண்டு மிரட்டல் விடுவாங்க? ஏங்க, இந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உங்களை அறிமுகப்படுத்துறது அனைத்துமே தியாகத்தலை வச்சிருந்தம்மா. அவங்களை நீங்க வரவேற்க வேணாங்க. நீங்க உங்க புலப்பு தளப்ப பார்த்து இருந்தா போதும். இந்த இப்ப கொடுக்குறீங்க ஒவ்வொரு தொல்லைகளும், ஒவ்வொரு தொல்லைகளை கொடுக்குறீங்க. காவல்துறை வச்சு, பொதுப்பணித்துறை வச்சு அதை அடக்குறீங்க. காவல்துறை வச்சு இங்க வந்து அடக்குமுறை பண்றீங்க. இதெல்லாம் நினைச்சுதான் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உங்களை நினைச்சாலே அறுவறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் நேரடியா ஒவ்வொரு பொதுமக்களுடைய இப்ப பேசித்தான வந்தேன். நான் தொண்டர்கள்ட்ட பேசிட்டேன். அமமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அனைவருமே வரவேற்க காத்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்துதான் இருப்பீங்க பாருங்க. இல்ல, இப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து
சென்னை நெருங்கிட்டா என்னென்ன மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்தெந்த மாதிரி எல்லாம் அரசியல் மாற்றங்கள் நடக்கும்? சார், ஒரு விஷயத்த சொல்றேன். அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுக்கு பொதுச்செயலாளர் தியா தலைவி சின்னம்மா அவர்கள், அவங்க முடிவெடுக்க போறாங்க. வருகின்ற தேர்தலில் எந்த மாதிரி நம்ம கூட்டணி வைக்கணும், எந்த மாதிரி நம்ம தேர்தல் யுத்தி செய்யணும்னு அவங்க முடிவெடுக்க போறாங்க. ஒரு அடிமை கூடாரம் இருக்கிறது, கூடி போனால் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அந்த கூடாரம் காலியாகிவிடும், புரியுதுங்களா? அப்ப அவர்களை நம்பி தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் வந்து தியாக தலைவி சின்னம் அவர்களை நம்பி இருக்கிறார்கள். ஏன்னா அதிமுக என்ற ஒரு மாபெரும் கட்சி, இந்தியாவில் பேசப்படக்கூடிய ஒரு மூன்றாவது கட்சி, இதுவும் ஒரு தேசிய கட்சி தான். இந்த கட்சியை வழிநடத்த தலைமை தாங்க ஒரு வீரப்பெண்மணி இருந்தார்கள், புரட்சி தலைவி அம்மா. அதுக்கடுத்தபடிய தியாக தலைவி சின்னம்மா. அவர்களை தவிர வேற எவனுக்கும் இந்த தகுதி கிடையாது. இந்த எடப்பாடிக்கோ ஓபிஎஸ்க்கோ இந்த தகுதி கிடையாது. இவர்கள் ஓபிஎஸ் ஒன்னு சொன்னா அதை தீர்மானிக்க ஒரு குழு, எடப்பாடி ஒண்ணு சொன்னா அதை தீர்மானிக்க ஒரு குழு. இவர்களால் ஒரு முடிவெடுக்க முடியுமா? இவர்களால் ஏதாவது ஒரு சாதிக்க முடியுமா? இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறை வைத்துக் கொண்டு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை இன்று பெற்றுள்ளார்கள் என்றுதான் சொல்லுவேன் தம்பி. சரி சார், நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம். மிக்க நன்றிங்க சார். நன்றி.